பருவநிலை மாற்றத்தின் காரணமாக சிறார்களை தாக்கும் நோய்களை தடுப்பது குறித்து குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையின் மருத்துவ அலுவலர் விளக்கம் அளித்துள்ளார். பருவநிலை மாற்றம் மற்றும் குளிர்காலம் என்பதால் பிறந்த குழந்தை முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு டெங்கு உள்ளிட்ட பல்வேறு தொற்று நோய்கள் வரக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை தடுப்பது குறித்து குடியாத்தம் தலைமை மருத்துவமனையின் மருத்துவ அலுவலரும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவருமான மாறன் பாபு நமது ஜிம் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அதில் பொதுமக்கள் தங்களின் வீடுகளை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், சிறார்களுக்கு லேசான காய்ச்சல் அறிகுறி தென்பட்டால் உடனே அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு மருத்துவமனைக்கு சென்று உரிய சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் குழந்தைகளின் பாதுகாப்பில் பெற்றோர் அக்கறை கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்களின் ஆலோசனைக்கு ஏற்ப மருந்துகள் கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார். ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த பருவமழை முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு முக்கியமாக வந்து ஃப்ளூ காய்ச்சல் இந்த டெங்கு காய்ச்சல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ளூ காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃப்ளூ காய்ச்சலில் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இரும்பல் இருக்கும், மூச்சு திணல் இருக்கும், தொண்டை வலி இருக்கும். டெங்கு காய்ச்சல் கூட ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் வருது. ஃப்ளூ காய்ச்சல்ன்றது வந்து ஒரு வைரஸ்னால வருது, இரும்பும் போதோ தும்பும் போதோ அது மாதிரி வரும். டெங்கு காய்ச்சல் வந்து கொசு கடிக்கிறதுனால வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 100 குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டெங்கு காய்ச்சல் வருது அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு 90 குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வீட்லேயே அந்த ஜுரத்துக்கு மருந்து நல்ல நீர் ஆகாரம் கொடுத்தோம்னாவே சரியாயிடும். ஒரு 10 குழந்தைங்களுக்கு மட்டும் குழந்தை வந்து ஏதாவது ரொம்ப சோர்வாக இருக்குது, வாமிட் எடுத்துகிட்டே இருக்குது, வயிறு வலி இருக்குது, ரத்த கசிவு இருக்குது, அந்த மாதிரி இருந்தாக்கா மட்டும் நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். உடனே அந்த டைமில் கூட நம்ம ப்ராப்பராக அந்த நீர் சத்து குறையாமல் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட இறப்பெல்லாம் நம்ம தடுக்க முடியும். அதே மாதிரி இந்த ஃப்ளூ காய்ச்சலில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு என்ன ரொம்ப என்னென்ன அபாய அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஜுரம் அதிகமாக இருக்கும், சோர்வாக இருக்கும், பால் குடிக்காது, இந்த மூச்சு திணறல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா டெங்குல இந்த ஃப்ளூ காய்ச்சலில் வந்து நிமோனியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த ஃப்ளூ காய்ச்சலுக்கு வந்து தடுப்பூசி இருக்குது. டெங்கு காய்ச்சல் எப்படி தடுக்கலாம்னா நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருளெல்லாம் இல்லாமல் தேக்கி வைக்காமல் அதில் தண்ணி தேங்காமல் அதை பண்ணோம்னா அதில் கொசு உற்பத்தி ஆகாது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டெங்கு கொசு வந்து காலையில் தான் கடிக்கும், காலையில் கடிக்கும். அதனால் வந்து காலையில் வந்து இப்போ ஃபுல் ட்ரெஸ் அது மாதிரி போட்டுக்கணும்னா கண்டிப்பாக இது பண்ணும். ஸோ வந்து நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருந்து இந்த நோயோட தாக்கத்தை தெரிஞ்சுன்னு இந்த நோயோட அபாய அறிகுறிகளில் தெரிஞ்சுட்டு நம்ம தக்க நேரத்தில் மருத்துவரின் ஆலோசனை பெற்று தக்க நேரத்தில் மருத்துவ அனுமதி பெற்று சிகிச்சை எடுத்தோம்னா கண்டிப்பாக அதனால் ஏற்படுற இறப்பெல்லாம் நம்ம